ஹாய், ஹலோ, வணக்கம். சிலிபாங்ஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானதே முக்கியமானது சொல்லி பார்த்தீங்கன்னா தர்பார் படத்தில் அப்டேட். படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 50% அது ஷூட் முடிஞ்சு அப்படின்றாங்க. அதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூமர் கிளம்பிச்சு, என்னன்னா படத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஷெடியூல் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஏஆர் முருதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணார். அப்படிலாம் இல்லைங்க, August 2nd week வரைக்கும் ஷூட்டிங் போகுது அப்படின்னு சொல்லி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா காக்கி யூனிஃபார்ம் போட்டு நடிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் கெரியர்லேயே ஃபஸ்ட்டு நடிக்க போகிற பக்காவான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இதுக்கும் பண்ணதில்லை, ஆனால் முருதாஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் லைட்டாக பண்ணார்ல கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்காக ஒரு கதை எழுதிப்பார் பார்த்தீங்களா, அதில் நிறையா தாட்ஸ் வந்திருக்கும் போல அந்த படத்துக்கு யூஸ் பண்ணாதெல்லாம் தலைவருக்காக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வந்து 50% முடிஞ்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு முன்னாடி ஏஆர் முருதாஸ் சார் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தார் ட்விட்டரில். அது என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு மானிட்டரை பார்த்துட்ருக்காங்க யாருன்னா ரெண்டு பேர், ஸ்டண்ட் மாஸ்டர் அதே சமயத்தில் டான்ஸ் மாஸ்டர். ஸோ ஒரே சீனை வந்து ஸ்டண்ட் மாஸ்டரும் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க, டான்ஸ் மாஸ்டரும் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் கலந்த சாங் எடுத்துகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை அதுக்கு முன்னாடி சிவாஜி படத்தில் வந்து அதிரடிக்காரன் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஆஸ் வெல் அஸ் டான்ஸ் மாஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வரும், டான்ஸ் வரும், அந்த மாதிரி வித்தியாசமான சீக்வன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் தர்பார் படத்தை பற்றி லாஸ்ட் அப்டேட் என்னென்னா, பில் டியூக் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர், ஆக்டர், டைரக்டர், ரைட்டரு, ப்ரொடியூசர், ஒரு பன்முகம் கொண்ட கலைஞர் ஹாலிவுட்டில், அவர் வந்து ட்விட்டரில் வந்து தர்பார் படத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னப்பா அது யாரை ஹேக் பண்ணிட்டாங்களா, உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த ட்விட்டரை பார்த்ததுக்கப்புறம் ஏஆர் முருதாஸே கேட்டிருக்காரு, ஹாய் சார் இஸ் தட் யூ அப்படின்னு பார்த்தா அதுக்கும் பதில் வந்திருக்கு. அவர் தான் பண்ணியிருக்காரு. என்ன என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நானும் தர்பார் படத்தில் நடிக்கிறேன், ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்காரு. இது வந்து உண்மையிலே ஏஆர் முருதாஸ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நடிகை எஸ்டிஆர் ஒரு 2-3 வருஷம் பார்த்திங்கன்னா சரியாக படம் இல்லை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா செக்கச்சிவந்த வானத்தில் நல்ல கேரக்டர், இன்ஃபேக்ட் அந்த 4-5 பேரில் இவர் கேரக்டர் எல்லாமே ரசித்தாங்க. ஆனால் வந்தா ராஜா பாத்தா வருவேன், இண்டிவிஜுவல் ஹீரோ நடித்து அந்த படம் சரியாக போகல. ஸோ ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிருக்கார்ல, மாநாடு டிலே ஆகுது. ஆனால் மாநாடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட ரீமேக்கில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டுடியோக்கு ஞானவர் ராஜா ப்ரொடக்ஷன், கௌதம் கார்த்திக் வந்து ஹீரோவை பண்ணுறாரு. அப்போ சிம்பு யார் தானே கேட்குறீங்க, சிம்பு இந்த படத்தில் ஒரு பக்காவான வில்லனாக நடிக்கிறார். முழுசாக வில்லன் சொல்ல முடியாது, அந்த படத்தில் ஹீரோ கலந்த வில்லன் வச்சுக்கங்களேன். ஆனால் அவருக்கு சிம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, அஜித் சார் மாதிரி ஒரு இந்த மங்காதா ஸ்டைலில் பில்லா ஸ்டைலில் வில்லனாக நடிக்கணும்னு ஆசை. நிறையா ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் இது வந்து மஃப்டி திரைப்படம், கனடாவில் தார்மார் ஹிட்டு. அங்கே வந்து புனித் ராஜ்குமார் நடித்த படம் நினைக்கிறேன், புனித் ராஜ்குமாரா, ராஜ்குமாரோட பையன் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க நடிச்சாருங்க. ஆனால் செம்ம ஹிட்டான படம், ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு பிளாக் வேஸ்ட்டி கட்டிட்டு காலா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு தானாக நடிக்கிறாரு. இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் மாநாடு படத்தில் நடிக்க போகிறார். ஒரு வேளை பாதி படம் நடிச்சுட்டு இருக்கும்போது சைமன் ரெனிஸ் நடித்தாலும் முடிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் என்ன அப்டேட்னா மஃப்டி முடிச்சதுக்கப்புறம் தான் மாநாடு நடிக்க போகிறார், அவ்வளோதாங்க. நேர்கோட்ட பார்வை திரைப்படம் அஜித் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிற படம், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த லாஸ்ட் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வார்த்தை, அவர் பேசின விதம், அவர் ரியல் லைஃப்பில் விஷயங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா படத்தோட கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்பார், படம் மூலியமாக சொல்லுவார், அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அஜித் சாருக்காக கேரக்டர் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. பிங்க் படத்தோட அதே ஸ்டோரி தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் வந்து ஃபைட்லாம் பண்ண மாட்டார், ஃபஸ்ட் ஆஃப்ல அவர் கேரக்டரே இருக்காது. பட் இதில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அஜித் சார் கொஞ்சம் பில்டப் ஆன ஷார்ட்ஸு, வித்யா பாலனோட ஒரு சாங் இருக்கான், ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ட்ரெயின்லேயே பார்த்துட்டோம். அஜித் சார் வந்துட்டு ஃபைட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு 2 ஃபைட் வச்சுருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப்லாம் இருக்காது, யதார்த்தமான ஃபைட் இந்த கௌதமன் படத்தில் வர மாதிரி. பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோச்சிங், ஐயோ கதை சொல்லக்கூடாதுல்ல, பட் உனக்கே தெரிஞ்சுக்கும். படத்தோட காட்சிகளில் 80% பார்த்திங்கன்னா கோச்சிங்ஸ் தான் இருக்கும். அதில் அஜித் சார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னிட்டு ஆகும். மனுஷன் வந்து சும்மாவே இந்த இங்கிலீஷ் பேசும்போது சும்மா அசால்ட்டாக ஸ்டைலாக பேசுவார், இதில் அந்த ஆளுமை தெரியுது. இதெல்லாம் தாண்டி நேர்கொண்ட பார்வை திரைப்படம் பார்த்தீங்கன்னா August 10 ரிலீஸ்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த தேதியில் கொஞ்சம் மாற்றம் இருக்கதா பேசிக்கிறாங்க, இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ரூமர் பரவிட்டுருக்கு. August 10 இல்லாமல் August 1 படத்தை ரிலீஸ் பண்ண போதா சொல்கிறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வெயிட் பண்ணலாம். லூசிஃபர் திரைப்படம், பிருத்திவிராஜ் முதல் முறையாக ஒரு டெபியூ டைரக்டராக அறிமுகமான படம். மோகன்லால் வந்து ஹீரோ பண்ணியிருப்பார். மோகன்லாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சென்டிமெண்ட் இருக்குது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிராக் பண்ணுறதுல. ஏன்னா அவருடைய புலிமுருகன் திரைப்படம் தான் மலையாளத்தில் ஃபஸ்ட்டு 100 கோடி தாண்ட படம். லூசிஃபர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மலையாளத்தில் ஃபஸ்ட் 150 கோடியை தாண்டி வசூல் பண்ண படம்னு சொல்கிறாங்க. இப்போ 200 கோடி தாண்டிச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் எதிர்பாராத விதத்தில் பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் இந்திய அரசியலில் யதார்த்தமாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பில்டப் ஷார்ட்ஸ் இருக்கும், அதாவது கமர்ஷியலும் இருக்கும், அதே சமயத்தில் கதையும் இந்த படத்தில் இருக்கும். இது வந்து மல்டி ஸ்டார் மூவி. இந்த படத்தில் வந்து ஒரு
கதாநாயனா என்ன தான் மோகன்லால் இருந்தாலும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார், அவர் தான் டைரக்ஷன். பட் இருந்தால் அந்த லாஸ்ட் வர அந்த 20 நிமிஷம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட வந்து பார்ட் 2 பற்றி கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லூசிஃபர் பார்ட் 2 தயாராகிட்டுருக்கு, ஆனால் அதில் ஒரு மாற்றம் இருக்குது. என்னென்னா, பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பிரதானமான கதாபாத்திரத்தில் மோகன்லால் தான் நடிச்சிருப்பார்ல, பட் பார்ட் 2ல் மோகன்லாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் 50% ஈக்குவலான ஷேர், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு வச்சுங்க. ஸோ இது வந்து 200 கோடி தாண்டுமா 300 கோடி தாண்டுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பைலிங்கோலாக தமிழ்லையும் சேர்ந்து எடுக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு.